ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த காலைதோறும் மன்னா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத 23 இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23 சங்கீதக்காரன் அங்கே தேவனை மெய்ப்பராகவும் ஜனங்களை ஆடுகளாகவும் சித்தரித்து அந்த பாடலை பாடியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு வசனம் எல்லாம் சங்கீதம் 23 மனப்படமா தெரியும். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். இந்த மெய்ப்பனுடைய குணாதிசயத்தில் மிக முக்கியமான ஒரு குணாதிசயத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன குணாதிசயம் அப்படின்னா, நடத்துகிறவர். மெய்ப்பன் ஆடுகளை மந்தைகளை நடத்துகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கிற காலத்தில் அல்லது ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு போகிற காலத்தில் ஆசிரியர்கள் நம்மளை நடத்தினார்கள். அதற்கு பின்பாக கல்யாணம் முடிகிற வரையும் நம்முடைய தாய் தகப்பன் நம்மை நடத்தினார்கள். கல்யாணத்துக்கு பின்பாக கணவர் மனைவி அந்த மாதிரி சூழ்நிலையில் நடத்தப்பட்டோம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, கடைசி வரை தலைநரைக்கு வரை மரண பரியந்தம் மரணத்துக்கு பின்பாகவும் கூட ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மந்தையை போல தேவன் வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். எங்கே நடத்தினார், எப்படி நடத்தினார், எங்கே நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்துக்கு அவங்களை நடத்தி கொண்டு போனார். ஆண்டவர் நடத்துதல் நிறைய விஷயம் இருக்குது. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், நிறைய விஷயம் இருக்காங்க. ஒரு விஷயத்தை சொல்றேன், அவர் நம்மை நடத்துகிறார். எங்கே நடத்துகிறார், கோடீஸ்வரனா ஆகிருக்கா, இல்ல பயங்கரமான செழிப்புள்ள வாழ்க்கை வாழ மட்டும்தானா, ஆசீர்வாதமா கார் பங்களா வீடு ஆஸ்தி அந்தஸ்து அதுக்குள்ளெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஒன்று தெரிந்து கொள்ளணும், இதெல்லாம் அடிஷனல் தான், மெயின் கிடையாது. மெயின் பிக்சரே எதுனா, தேவ சித்தம். இஸ்ரேபேல் ஜனத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, கானானை சுதந்திரிக்க வேண்டும். அப்போ உங்களை குறித்த என்ன தேவ திட்டமோ, என்ன தேவ சித்தமோ, என்ன வாக்கு தத்துவமோ, அங்கே அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, நடத்துகிறார் ஆண்டவரே. மெய்ப்பர் அதுக்கு தான் நடத்துறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு தான் நடத்துறார். அந்த தேவ சித்தத்தை அல்லது அந்த கானானை சுதந்திரிக்க முடியாதபடி செங்கடல் வருகிறதா, அது ரெண்டாய் பிளக்கும். யோர்தான் வருகிறதா, அது பின்னிட்டு திரும்பும். எரிக்கோ வருகிறதா, கவலையே பட வேண்டாம், தூள் தூளா உடையும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செங்கடல் பிரியல, யோர்தான் பின்னிட்டு திரும்பல, எரிக்கோ உடையலன்னா நீங்க எங்க போறீங்க, தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிற அந்த கானானை சுதந்திரிக்க போறீங்களா, தேவ சித்தத்தை செய்ய பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான அந்த இடத்துக்கு போறீங்களா? அப்படி போகும்போது என்னெல்லாம் தடை வருதோ அதையெல்லாம் கர்த்தரே உங்களுக்கு முன்பாக போய் தடைகளை உடைத்து போடுவார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். என்னை நடத்த யாருமே இல்லை, என்னை நடத்து கொண்டு போக யாருமே இல்லை. கவலைப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பன், அவர் உங்களை நடத்துவார். கானான் தேசத்துக்குள் நடத்துவார், ஆத்தும ஆதாயத்துக்குள் நடத்துவார், சபை கட்டுவதற்காக தேவ ஊழியரே உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜோமனோமா, பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்க நல்மெய்ப்பனாய இயேசுவே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆடுகளை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறவரே. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் குடும்பத்தையும் ஊழியர்களையும் ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்கு, எங்களை குறித்த தேவ சித்தத்துக்கு எங்களை நீர் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை கடைசி வரை மரண பரியந்தம் நடத்துவாராக ஆமென்.